உங்களை எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே இருக்க பெரிய பெரிய ஜம்மானு கூட என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். தரையில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்ந்து அனுபவிச்சிருக்கோம், நம்ம வேதனையில் அடைஞ்சிருக்கோம். அதை தரையில் என்னை வந்து அந்த சோகத்தையும் அந்த மன கஷ்டத்தையும் அழகாக என்னை பண்ண வச்ச என்னுடைய தெய்வம், என்னுடைய அன்பு அண்ணன் பரமக்குடி தந்த பத்திரமா தங்க அண்ணன் கமல் அவர்கள் தான். அங்கே எடுத்த பயிற்சி தான் இன்னைக்கு மாமன்னன் என்னை மாரி செல்வராஜ் அழகாக என்னை அருமையாக வேலை வாங்கினார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் சார் இசை ஐயா, சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். அவருடைய இசையில பாடணும் அப்படின்னு என்னை வந்து முதல்ல கேட்டுக்கிட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் உதயநிதி அவர்கள், அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ். ஏங்க சும்மா நான் பாட்டுக்கு செவனேன்னு ஒரு ஓரமாக என்கிட்ட புலம்பிக்கிட்டு கிடக்கிறேன். அவர்கிட்ட போய் பாடினா என்ன பாட்டுது என்ன பாட்டுது மேலே சொல்லுங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னாரு மாரி செல்வராஜ். உடனே உதயநண்ட கேட்டேன், அவர் என்ன பண்ணுறாரு அந்த பாட்டுடைய அந்த இதை அனுப்பிச்சு விட்டார். கேட்டால் அதில் ஏகப்பட்ட ஏர்பின் பெண்டு இருக்குது. அத்தாடி வேற வேற மாதிரி யூட்டன் போதே, நம்ம சிவனேன்னு ஓரலா பாடிக்கிறதுக்கு ஆளை கொண்டு உள்ள விட்டு என்ன, அவர் சாதாரண ஆள் கிடையாது. ஆஸ்கார் அவார்டையே வந்து ஒரு பழைய பாத்திர கடையில் வாங்கிட்டு வந்த மாதிரி சாக்கு மூட்டையில் கட்டி கொண்டாந்து அம்மா காலில் போட்டவர். இவர்கிட்ட போய் நம்ம சங்கீதத்தை பாடி அது சைடு வாங்கி நாக்கு வெளியே தள்ளிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு ஒரு பீதி. என்னடா செய்யறது அப்படின்னா மாரி செல்வராஜ் என்ன பண்ணாரு, அண்ணே நீ தான் பாடணும்னு சொல்கிறார். அவர் எங்கே இருந்தாலும் கட்டி தீட்டு வாங்கிட்டார். முதல்ல வாங்க என்னப்பா ஏ என்ன மாதிரி என்ன, நீங்கள் அவர்கிட்ட பேசுறீங்களா, பக்கத்தில் இருக்காரு பேச்சுக்க அப்படி தப்புன்னு கொடுத்துட்டார். போனேன் அண்ணே வாங்க முதல்ல உங்களால் முடி வாங்க அப்படின்னாரு. இந்த வர்றேங்க நாளைக்கே வந்துடுறேன் அப்படின்னு வந்தாச்சு. வந்து உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுனா டெஸ்ட் எடுக்கிறார், பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாரு. அப்புறம் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஜெக்ஷனே போடுறாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. இது போகிறப்ப சரி பார்ப்போம்னே அப்படின்னு சொல்லிடுவார் போடுக்கு நினச்சி நான் கொஞ்சம் பீதியாகவே இருந்தேன். சரி பாடுறீங்களா, கொஞ்சம் பாட்டெல்லாம் பழைய ரெண்டு மூணு பாட்டெல்லாம் பாடி காட்டினேன். பாட்டிட்டு அந்த ரூமுக்கு அனுப்பிச்சி விட்டாரு. உள்ளே போனோன்னா சல சலசலன்னு வேர்த்துச்சு. கீழே வாலி தான் வைக்கலை, இல்லைனா ரம்பி இருக்கும். அப்படியே ஒரே வேக்காடு பார்த்துக்கிட்டே இருந்தவர், டேய் அண்ணனை வெளியே கொண்டு வா, அந்த மைக்கை என் முன்னால் வையினார். உடனே கொண்டாந்து மைக்கு முன்னால் வச்சு ஒன்றும் பயப்படாங்க, நல்லா என்னை ஒரு தடவை பாருங்க நான் பாடுற மாதிரி பாடுங்கன்ட்டு பாட்டு அப்படியே பாடி காட்டினார். ஒரு தடவைக்கு ஒரு பத்து தடவை கேட்டுக்கிட்டே இருந்தேன். கேட்டி கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுத்து என்னை பாட வச்சுட்டார். சத்தியமாக நான் பாடவே இல்லைங்க. இந்த பாட்டை இப்படி ஒரு ராகத்தில் இவர் தான் என்னை பாட வச்சார். இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் இவர் தான். இல்லை இல்லை, இந்த பாட்டோட இன்ஸ்பிரேஷனே உங்களோட ஆக்டிங். இந்த படத்தை பார்த்து ஃபஸ்ட்டு ரெண்டு ரீல் பார்த்தோன்னு நினச்சேன். அந்த மூஞ்சில் உட்காந்துட்டு வரீங்களா அந்த பைக்கில், முடிஞ்சது ஒரு ஷாட். அதில் எல்லாமே இருந்தது, பாட்டு இருந்தது, கவிதை இருந்தது, எல்லாமே இருந்தது, உணர்ச்சி இருந்தது, எல்லாத்துக்கும் உண்மையிலேயே படத்தில். அதுக்கப்புறம் இந்த தன்னான தானா வந்து பாட சொன்னார். அவர் டைரக்டர் மாரி செல்வராஜ் வந்து கேட்டார், ஏன் சார் இந்த தன்னானாவை எங்கேயோ வைக்க போகிறீங்க அப்படின்னாரு. இவர் கேட்டார், எங்கேயோ வைக்க கொஞ்சம் ரொம்ப இருக்க அப்படின்னாரு. இவர் இருக்கட்டும் சார், சாரி சார், சாரி சார், எங்கேயாச்சும் வைங்க, வைக்க கண்டிப்பாக வைக்கிறீங்களா, வைக்கலாம் வைக்கலாம் இருங்க வைப்போம் அப்படின்ட்டார். நான் பாடின தன்னானா வேறு வேறு இடத்துல இருந்துச்சு. இவர் பார்த்தா மூணு ஷீட்டு மாதிரி பூராத்தையும் மாற்றி மாற்றி போட்டிருக்காரு. தந்தானத்தானா இன்னொரு தந்தானத்தானா முதல்ல இருக்குது, இன்னொரு தந்தானா போனால் இருக்கு. கடைசியை பார்த்தா தந்தானாத்தானாங்கிற பாட்டு பாட்டுக்கு முடிச்சவொடனே தான் வைப்பார்னு பார்த்தா எடுத்தவொடனே வச்சுட்டாரு. பார்த்தா இங்கிட்ட பார்த்து பிச்சுக்கிச்சு அந்த பாட்டு. எங்கள் உலக லெவலில் ஒவ்வொரு அந்த பாட்டை பூரா கேட்டு என்னை பாராட்டிகிட்டே இருந்தார். அந்த பாராட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இவர் வாங்கிட்டு வந்த ஆஸ்கார் அவார்டில் எனக்கு ரெண்டு மூணு கையில் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அண்ணன் கேட்டுனா கூட கொடுத்துருப்பாரு அந்த அளவுக்கு. ஆனால் ஒரு படத்தில் கண்ணதாசன் பாடலில் வரும் ஒரு பாட்டை, அந்த வரி எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன், பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன்,
அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன். உதய் சார் அழைத்து வந்தார் உன்னிடம் என்னை. இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என் உயிரே. இந்த மனமும் இந்த உறவும் என்று வேண்டும் என் உயிரே. என்ன உணர்ச்சிப்பா, ஐயோ சச் எ பிக் ஐகான், ரியலி கிரேட் ஆனர். நீங்க வந்து பாடுனது, தேங்க்யூ சார். தேங்க்ஸ். படம் பாட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே.